ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பூர்விகா பிரசன்ஸ் ஃபிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்டி வேர்ல்டு கப் 2021 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல, கிரிக்கெட் தீபாவளி 2021 சூப்பர் 12 குரூப் நம்பர் 2 மேட்ச் நம்பர் 36 ஷார்ஜால நடக்க இருக்கக்கூடிய நியூசிலாந்து வர்சஸ் நமீபியா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இது. அண்ட் செமிஃபைனல் ரேஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஒவ்வொரு டீமோட பாயிண்ட்ஸுகள் அப்படிங்கிறத தாட்டி நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் குரூப் ஆஃப் டெத் அண்ட் குரூப் ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த நெட் ரன் ரேட் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. பட் வெஸ்ட் இண்டீஸ் வெளியேறினதுக்கு அப்புறமாக சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இருக்குது. பட் ஆனால் இந்த குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாகிஸ்தான் அவங்க தான் முதல் டீமாக குவாலிஃபை ஆகி இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இந்தியா, ஆப்கானிஸ்தான், நியூசிலாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு டீமுக்கு இடையில வந்து இந்த ஃபைட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இப்போது நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்சில் நமீபியாவுக்கு அகேன்ஸ்டாக அண்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்செட் வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்குமே. பட் ஸ்டில் நமீபியா எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க வாய் அப்படின்னு கேட்கலாம். பட் பின்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ட் மேட்ச் வந்து ஷார்ஜா நடக்குது. பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், என்ன டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 டிகிரி செல்சியஸ் வெயில் இங்கே கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருக்குது. அண்ட் இங்கே டியூ ஃபேக்டர் ஸோ பகலில் இருக்காது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா விக்கெட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஸ்லோயிஷாக ஒரு ஸ்பின்னர்ஸ்களுக்கு கை கொடுக்குற விதத்தில் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அசரங்கா, தீக்ஷனா அண்ட் அதில் ரஷீத், மொயின் அலி அதில் ரஷீதோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் இங்கே வந்து விளையாண்டவங்க பொறுத்த வரைக்குமே. ஸோ டாஸ் வின் பண்ணால் எல்லாருமே செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது ஒரு என்ன சொல்கிறது எல்லாருமே சேசிங் போகிறது தான் விரும்புனாங்க. பட் இங்கே ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங், ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் மேட்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவுலிங் அட்டாக் பெருசாக இருக்காது. அண்ட் ஒரு மாதிரி தரத்தில் கம்மியான டீமாக இருக்கும், அவங்களுக்கு அகேன்ஸ்ட்டாக தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கும்ல. ஆனால் இங்கே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி யோசித்தாலும் சரி இல்லை இங்கிலாந்து மாதிரி யோசித்தாலும் சரி ஸோ தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறோம் இல்லை ஆப்போனன்ட் டீம் நம்மக்கிட்ட அந்த டாஸ் கொடுக்குறாங்களா, அதாவது டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா, அது அவங்களுக்கு லாபம் தான். பெரிய ஸ்கோர் அடிக்கலாம், நெட் ரன் ரேட்டை வந்து பாசிட்டிவாக கொண்டு வந்துக்கலாம், அந்த முடிவுக்கு அவங்க போவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீமை சின்ன ஸ்கோரில் ட்ராஷ் பண்ணுறது, எப்படியா இருந்தாலும் சின்ன ஸ்கோர் தான் ட்ராஷ் பண்ணுறது, பிக் ஸ்கோர் பண்ணுறது அதுதான் அவங்களோட வேலை. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கம் டாஸ் வராமல் இருந்தாலும் அண்ட் அவங்களுக்கு டாஸ் வந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் நெட் ரன் ரேட்டுக்காகவும் பாயிண்ட்ஸுக்காகவும் அவங்க ஆடுவாங்க, அது ஒன்று. நமீபியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணணுன்னு தான் நினப்பாங்க, ஏன்னா நியூ பாலர் நல்லா ஷேப் போகுங்கிறதுனாலையும் அண்ட் எக்கச்சக்கமாக இல்லை ஃபாஸ்ட் பாலர் தான் அவங்ககிட்ட இருக்காங்க. மேபி இப்போ ஷிகாகோ உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னாலுமே போன மேட்ச்சில் அவர் ஆனார் அண்ட் அவரோட லைன் லென்த் நல்லா இருந்துச்சு, அதனால் அவரை கொண்டு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த முடிவு தான் போவாங்க. ஸோ ஆல்ரெடி 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சுருக்காங்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறது அவங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும், அதுதான் அவங்க விரும்பவும் செய்வாங்க. பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முந்தின மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாதேஷ் லோ ஸ்கோரில் அவுட் ஆகிறது, அதுக்கப்புறம் இவங்களே லோ ஸ்கோரில் அவுட் ஆகிறது, ஸ்காட்லாண்ட் லோ ஸ்கோரில் வந்து அவுட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் மருந்தில் அதை அவங்க குறைக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொரு விஷயங்க, ஆடின அசோசியேட் நேஷன்லேயே என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு அசோசியேட் நேஷனாக இவங்க தான். பவுலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஜேஜே ஸ்மித் ஆகட்டும், டேவிட் வைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷிகாகோ ஒரு மேட்ச் தான் பவுலிங் பண்ணுறாரு அண்ட் அவரும் ஆகட்டும், ஃப்ரீ லிங்க் ஆகட்டும், ஜேஜே ஸ்மித் ஆகட்டும், ஸோ எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அண்ட் ட்ரம்பிள் மேன் ஒரு ஃபஸ்ட் ஓவர் டெரிஃபிக்காக போட்டார் ஸ்காட்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக அண்ட் அவரோட ஷேப் சூப்பர்பாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக கிவ்யூஸுக்கு எந்தளவுக்கு பிரச்சனை கொடுக்குதுங்கிறத பொறுத்திருந்து வரலாம். அண்ட் பிளேயிங்கில் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்சாக நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைம் கேர்ன்வேவை. பட் ஆனால் கேர்ன்வே அகெயின் சொதப்பிக்கிட்டு இருக்கிறாரு, பட் ஸ்டில் அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்படும் நான் நம்புகிறேன். அண்ட் இன்கேஸ் அவர் வெளியே வைக்கப்படுறாருன்னா டீம் சைஃபர் உள்ளவர், டீம் சைஃபர் உள்ளே வந்தாருன்னா விக்கெட் கீப்பர் பிரச்சனை நம்மளுக்கு அவங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ கேன் வில்லியம்சன் என்ன சொல்கிறது ஒரு நம்பகத்தன்மையை கொஞ்சம் கொடுப்பாரா கேர்ன்வேக்கு, நீங்கள் ஆடலாலும் பரவாயில்ல டீமில் இருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா தோக்கல இல்லை அப்படின்னு போகும்பொழுது ஸோ அதே பிளேயிங்களோட தான் கேன் வில்லியம்சன் போவார் நான் நம்புகிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோடும் போக மாட்டார் அண்ட் இங்கே எங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதுனால. அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வீக்கஸ்ட் பேட்டிங் சைடு நமீபியா பொறுத்த வரைக்கும்ங்கிறதுனால ஸோ பேட்டிங் ஆர்டரில் சேஞ்ச் இருக்கலாம், பிளேயிங் அவனுக்குள்ளே டாப்பில் சேஞ்ச் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பவுலிங்கில் வந்து ஷிகாகோ நான் லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் பண்ணாருனெல்லாம் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு, அதனால் அவர் தங்குவார் நான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் உள்ளே வெளியே பிளேயிங்கில் அவனை பொறுத்த வரைக்கும். அடுத்து பேட்டிலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பின் தாண்டி ஸ்லோயிஷாக இருக்குது அண்ட் ஸ்பின்னர்ஸ் எடுத்து கொடுக்குறதுங்கிறதுனால இங்கே நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய இஷ்ஷோதியும் சாண்டர் ஆல்ரெடி இங்கே பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது சூப்பராக பவுல் பண்ணாங்க. சாண்டர் கடைசியாக தான் சொதப்பினார், பட் ஆனால் அவர் விக்கெட் டு விக்கெட் அப்படிங்கிறதாரு இஷ்ஷோதியோட ஒரு விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி
ஸோ பார்க்க முடியுது. லாஸ்ட் மேட்ச்ல துபாயில் வந்து ஸ்காட்லாண்டு இவங்களை அழிச்சிட்டாங்க, ஈஸியாக அழிச்சிட்டாங்க. ஒரு இஷோதியோ சேனரோ அழிச்சாங்க. ஈவன் இவங்களோட ஃபால் போலிங் அட்டாக்கையோ கொஞ்சம் லைட்டாக பல்ல பிடிச்சி பார்த்தாங்க. ஆடம் பில்லன் ஒரு மெய்டர் போட்டாலும் அடுத்த ஓவரில் வந்து ஒரு 5-4 அழிச்சாங்க. இப்போ நமீபியா பொறுத்த வரைக்கும் இப்போ யார் ரொம்ப பிரச்சனை கொடுப்பா? கிரேக் வில்லியம்ஸ், ஸோ எஸ்மனஸ், டேவிட் வொய்ஸ் அண்ட் இதை தாண்டி வேற அப்படின்னா கிரீன் ரொம்ப அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் மற்றபடி இவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய பேட்டர்ஸ் யாரும் அந்த சைடில் இல்லை நமீபியா பொறுத்த வரைக்குமே. ஸோ அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல், ஆடம் மில்லன் அண்ட் பக்கம் டீம் சவுதி இவங்க பவர் பிளேயில் வந்து ரொட்டேஷனில் விடலாம். இல்லைன்னா இயர்லியாகவே இஷோதியை வச்சே ஸ்டார்ட் பண்ணி இவங்களில் இருக்க மற்ற 3 ஃபாஸ்டர்ஸில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க 2 வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் ஒரு விஷயம் கேன் இப்படி யோசிப்பார், அந்த பக்கத்தில் பேட்டிங் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறதுனால வந்து ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து அண்ட் ஆப்போனன் டீம் வந்து ஒரு சின்ன ஸ்கோரில் சுருட்டலாம் அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கக்கூட செய்யலாம். ஆனால் ஒரு கேப்டன் எப்படி யோசிப்பாரா இல்லை அப்படி யோசிப்பாரா? ஓகே, ஆப்போனண்ட்டில் பேட்டிங் ஒன்றுமே இல்லை, ஸோ சின்ன ஸ்கோரில் சுருட்டி நம்ம சீக்கிரம் சேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாரா? என்னை பற்றி பிளான் பிக்கு போவார்னு நான் நினைக்கிறேன் கேன் வில்லியம்சன். ஏன்னா அங்கே ட்ராக் ரெக்கார்டும் சேஸ் பண்ணுங்க அப்படிதான் சொல்லியிருக்குதுங்கிறதுனால ஸோ செய்வாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்க, இந்த பங்களாதேஷை துபாயில் போட்டு சுருட்டி எடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஸோ ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு பங்காளினா நியூசிலாந்து தான், ஸோ அப்படி முடிவு பண்ணுவாங்களா பார்க்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்குமே கேன் பிளான் பிக்கு போவார்னு எதிர்பார்க்குறேன். டாஸ் அவர் பக்கம் வந்தால் ஏன்னா ட்ரெண்ட் போல் ஆடம் மில்லனுக்கு கொஞ்சம் நியூ கொஞ்சம் இயர்லியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா போவாங்க, கொஞ்சம் நல்லா போடுவாங்க. அதை தாண்டி பேட்டிங்கில் சில பேருக்கு இது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ்னால் அவங்களோட கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு தேவை பேட்டிங்கில் கொஞ்சம் மைண்ட் செட் கிளியர் பண்ணணும்னா கர்ன்வே, ஜிமினேஷம் அவங்களுக்கு இன்னும் பேட்டிங் சரியாக கிடைக்கவும் இல்லை. அண்ட் டெல்லி மிச்சல் ஒரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டு அடித்தார், பட் அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் பேட்டில் சரியாக படவும் இல்லை அவர். அதுக்கப்புறம் குப்டில் நல்லா ரிதமில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமினேஷம் அண்ட் கர்ன்வே அப்புறம் கிளான் ஃபிலிப்ஸ் துபாயில் நல்லா அடித்தார் ஸ்காட்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக, பட் இன்னமும் தேவைப்படுது ஒரு பாசிட்டிவிட்டி. அண்ட் கேனோட ஒரு பேட்டிங் இங்கே பார்க்குறது நான் அவரோட காத்திருக்கிறேன். அண்ட் எப்படி பார்த்தாலும் டீம் நியூசிலாந்து பக்கம் தான் அந்த மேட்ச் போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து ஸோ 55% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. நமீபியா 45% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து ஸோ நியூசிலாந்து 3rd இருக்கிறாங்க அண்ட் 4 பாயிண்ட்ஸுகளோட, ஸோ 0 அதாவது ப்ளஸ் 0.816. அடுத்தது ஆப்கானிஸ்தான் 2nd பிளேஸில் இருக்கிறாங்க 4 பாயிண்ட்ஸோட ப்ளஸ் 1.481 அப்படிங்கிற நெட் ரேட்டோட. அண்ட் இந்தியா 2 பாயிண்ட்டோட 0.073. இந்த மேட்ச்ல இன் கேஸ் நியூசிலாந்து தோத்தாங்க அப்படின்னா அது டீம் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. பட் இந்த பக்கம் நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக செமிஃபைனல்ஸில் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்து அனைத்தனமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகேங்களா? நான் இதை தாண்டி இந்த மேட்சில் தோற்று அடுத்தது இவங்க ஆப்கானிஸ்தான் கூட ஜெயிச்சு வாழ்வா சாவ போட்டி அப்படிலாம் போகணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். நமீபியா வந்து போகும்பொழுது ஒரு மகத்தான ஒரு வெற்றியோட நியூசிலாந்து ஜெயிச்சோம் அப்படிங்கிற ஒரு வெற்றியோடு போனாங்கன்னா அது அவங்களுக்கு பேருமே என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி குப்டில் ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணார், ரொம்ப டயர்டானார். ஆமாம், ரொம்ப வெயிலுங்கிறதுனால அண்ட் அதை மாதிரிலாம் இங்கே இல்லாமல் ஸோ நின்ற இடத்துலேருந்து 6 அடிலாம் நிறைய புல்கள் அன்றைக்கி அவரோட பேட்டிங் ஒரு ஸ்டாமினா பார்க்க முடிஞ்சது. அப்புறம் போக போக டயர்டாகிட்டாரு. அண்ட் யாராச்சும் ஒருத்தர் 100 அடிக்கிறாங்களாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இஷோதியோ இல்லைனா வந்து சாண்டர் நிறைய ஆடம் ஜாம்ப் அவர் 5 எடுத்தார், அதே மாதிரி இங்கே யாராச்சும் 5 எடுக்கிறாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஒரு ட்ரெண்ட் போல்ட் சவுதி இவங்க வந்து ஒரு 5 விக்கெட் எடுக்கிற ஹோல் எடுக்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் மறக்காம உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக இந்தியா வர்சஸ் ஸ்காட்லாண்ட் மேட்சோட ஒரு ப்ரிவியூலையும் அண்ட் இந்த இந்தியா வர்சஸ் ஸ்காட்லாண்ட் மேட்சோட ஒரு லைவ் கமெண்ட்லையும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காம பிளாக் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.